ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோமதியோட அண்ணன் ரெண்டு பேருமே பயங்கரமாக வந்து சண்டை போட்டாங்க. ராஜி எங்கள் வீட்டு பொண்ணை வந்து டியூஷனுக்கு அனுப்பி தான், நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்றீங்களா, அப்படி வந்து உங்களுக்கு சாப்பாடு வேண்டியிருக்கா அப்படி இப்படின்ட்டு தாறு மரம் வந்து அவர் சித்தப்பா வந்து பேசுகிறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மன வருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து இருக்கும்போது வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கோபதி எங்கள் அண்ணன் பற்றா தெரியுமே, யாரையும் பற்றியுமே அவர் நினைக்க மாட்டார், தாங்க நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பார். விடுங்க, அவங்களுக்கு 25 வருஷம் ஆச்சு, நம்ம கல்யாணம் ஆகி அப்போ கூட கோபம் குறையாமல் இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாதா, விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாண்டியன் வந்து ரொம்ப வருத்தத்திலே வந்து இருக்கார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டியூஷன் வேறு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி எடுத்து இதனால தானே காரணம்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கர மீனா ராஜி ரெண்டு பேர் மேலேயும் கோபமாக இருக்காங்க. இப்போ பேசுகிறது இல்லை. உடனே பாண்டியர் வந்து சொல்கிறாரு, நீ தானே அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்ப, நீ உனக்கு தெரிஞ்சு வேணும்னே ஒருவேளை நீ மறைச்சிட்டியோன்னு கேட்குறாரு. இதே போய்ட்டு கோமதி வந்து அதிச்சுறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறீங்க, நான் என்னைக்காவது இப்படி உங்களுக்கு மறைச்சிருக்கேன்னா என்ன வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்க, எம்மேலே சந்தேகப்பட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து கோமதி வந்து ஏசுகிறாங்க, மீனா ராஜியை பார்த்தீங்களா, உங்களால் என் வீட்டுக்காரர் வந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நீ மறைச்சிட்டியா, நீ தானே க்ளோஸு அப்படின்னு எம்மேலே சந்தேகப்படுறாரு. உங்கள் ரெண்டு பேரையும் சொந்த மகள் ஃபுல்லாக தூக்கி தலைமையில் வச்சுருந்தேன், கடைசியாக நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சொல்லிட்டு ரெண்டு பேரோடையும் இப்போலாம் பேசுகிறதே கிடையாது, பேசாமல் முகத்தை திரும்பிட்டு வந்து போகிறாங்க. அப்புறம் சரவணன் தங்கமே ரெண்டு பேரும் வராங்க. அப்புறம் உங்கள் ஊர்லேருந்து வந்து திரும்பி தேனியலுக்கு போனாங்க, திரும்பி வராங்க. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அத்தை வந்து நாங்கள் சொல்கிறத கேட்டால் தானே பேச முடியும், ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ரெண்டு பேருமே கேட்கவே மாட்டேங்கிறது அப்படி சொல்கிறாங்க. செந்தில் கோபமாக இருக்கார், கதிர் இப்படி வீட்டோட எல்லாருமே மீனா ராஜி மேலே கோபமாக இருக்காங்க. ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து கோபமாக இருக்காங்க. தங்கமீல் அங்கேருந்து வராங்க, எல்லாத்துக்கும் அந்த ராஜி தானே, ராஜி இருக்கா டியூஷன் எடுத்தா அப்படி, சரி இந்த மீனாவது சரி ஏன் நீ டியூஷன் எடுத்தா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும், ஆனால் அவங்களும் கூட சேர்ந்து மறைச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வேணுனே ராஜி மீனா வந்து பார்த்திங்கன்னா கோபப்படும்படி பாண்டியன்ட்ட வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் கோமதிக்கிட்டையும் தூண்டி விடுறாங்க. இதுவரையும் மீனா ராஜி க்ளோஸாக இருந்து இன்னுமே அத்தை நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அப்படி சொல்லி கோமதி வந்து தன் கைக்குள்ள போட இதுதான் சரியான சமயம். அவங்க அம்மா வந்து ஃபோனில் சொல்கிறாங்க, இப்போ கோமதி வந்து தனியாக இருக்கா, ராஜி மீனா வந்து கூட பேசலாம், இந்த சமயம் தான் சரியான சமயம், உங்கள் அத்தையை கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பாண்டியன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. சரவணன் வந்து வருத்தப்படுறார், நான் வேணால் வந்து சண்டைக்கு போட்டோமா, அதெல்லாம் வேண்டாம், யாரும் சண்டைக்கு போகணும்னா விட்டுருங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் தங்கமயில் பெருசாக அதைப்படி எங்கள் மாமா இவ்வளோ தூரம் பேசினால நான் சும்மா விடமாட்டேன், நான் போய் சண்டை போடுவேன் அப்படி சொல்கிறாங்க. கோமதி போதும் போதும் மறுபடியும் சண்டை போட்டு நல்லாவா இருக்குது, பேச்சை விடுங்க, அவங்க அவங்களே பேச்சை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனா ராஜி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏற்கனவே தங்கமயில் வந்து ஆடுவாங்க, இப்போ இதுதான் சாக்கு சொல்லிட்டு மீனா வந்து திட்டி தீக்கிறாங்க. அதே சமயம் ராஜியை வந்து திட்டி தீக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்யலாம் சொல்லிட்டு மீனா ராஜி வராங்க. உடனே கோமதி வந்து திட்டிடுறாங்க, இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், போங்க பேசாமல் நானும் தங்கமேலேயே செஞ்சுப்போன்னு சொல்கிறாங்க. இதை கண்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே அதிர்ச்சிடுறாங்க, என்ன அத்தை இப்படி பேசுகிறாங்க, நல்லா பாசமாக பேசுகிறான் அத்தை செந்தில்கிட்ட போய் சொன்னான்னா அவரும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எப்படியோ நீயும் சேர்ந்து தானே மறைச்ச அப்படி சொல்கிறாங்க. ராஜி டீ 1000 ரூபாய்க்கு டியூஷனுக்கு போய் இப்போ கதிரும் வந்து கோவப்பட்டுக்கிட்டான், நான் வந்து உங்கள்கிட்ட டியூஷன் எடு, நான் பணத்துக்காக கஷ்டப்படுறேன்னு உங்களோட வந்து நான் சொன்னேன்னா 1000 ரூபா காசுக்கு நீ டியூஷன் எடுத்து ஒன்னால் எங்கள் அப்பாவை நல்லா கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க, உங்கள் அப்பா உனக்கு சந்தோஷம் தானே, இப்படி ஆளாளுக்கு வீட்டிலேயே ரெண்டு பேரையும் பயங்கரமாக குத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன செய்யுது தெரியாமல் ரெண்டு பேருமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது.